முதலில் கமலஹாசனிடம் சொல்லி, கமலஹாசன் மயிலிடம் நாசுக்கா சொல்லி, செல்வராகவன்கிட்ட சொல்லி, செல்வராகவன் மயிலிடம் சொல்லி, சுருதியாசனம் அப்பவே தனுஷுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. இங்க சிலர் என்ன சொல்றாங்கன்னா, ரஜினிகாந்தோடைய புகழ், அந்த ரஜினிகாந்தோடைய புகழ் நிழலில் தான் தனுஷ் வளர்ந்தாருன்னு சொல்றாங்க. சத்தியமா இல்லை. நீ எந்த முடிவு எடுத்தாலும் எனக்கு சந்தோஷம் தான், என்ன சொல்லணும்னா இல்லை நான் பாரத் பண்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டார். அந்த பக்கம் தனுஷை சமாதானப்படுத்துவதற்கான முயற்சியில் ரஜினிகாந்த் ஈடுபடவில்லை. காரணம், இந்த விவகாரத்துக்கு சம்மதித்து விட்டார் ரஜினிகாந்த். ஏன்னா அவருக்கு மகள் விவகாரத்தை செய்வது ஒன்றும் புதிது இல்லை. தனுஷ் மறுமணம் உறுதி, ஐஸ்வர்யா மறுமணம் உறுதி. வணக்கம். இப்போ என்ன தலைப்பை பத்தி பேசுறோம்னா, எல்லாருமே எங்க என்னாச்சு, ஏன் நல்லா தானே இருந்துச்சு, அவர் எவ்வளவு பெரிய ஆளோட மருமக, இப்பவே தெரிஞ்சிருக்குமே என்னன்ட்டு. தனுஷ் ஐஸ்வர்யா விவாகரத்து, பிகினிங் டு எண்டு, ஆரம்பம் முதல் இறுதி வரை. விவாகரத்துக்கு பின்னால் நடப்பது என்ன? நடிகர் தனுஷ் ஆரம்ப காலத்தில் 7G ரெயின்போ காலனின்னு ஒரு படம் வந்தது, ஞாபகம் இருக்கா? அந்த 7G ரெயின்போ காலனி தான் தனுஷுடைய ஆரம்பகால இல்லம். அதாவது இயக்குனர் கஸ்தூரி ராஜா படங்களை இயக்கி கொண்டிருந்த பொழுது, கஸ்தூர் ராஜாவின் மகள் டாக்டர் செல்வகீதா, மகன்கள் செல்வராகவன் மற்றும் தனுஷ் ஆகிய மூவரும் வசித்து வந்த வீடு அதுதான். அதாவது வருமானம் அதிகமில்லை, வருமானம் வாய்க்கும் வயிற்றுக்கும் தான் சரியாக இருந்தது. அந்த சூழ்நிலையில் எப்படி இருப்பார்? நடுத்தர குடும்பத்துக்கும் கீழே தான் தனுஷுடைய ஆரம்பகால வாழ்க்கை. ஆனாலும் எல்லோருமே நன்றாக படித்தார்கள். ஆனாலும் பெண் தந்தையினுடைய வருத்தத்தையும் தொழில் வருமானத்தையும் விடாமுயற்சியையும் தன்னம்பிக்கையும் புரிந்து கொண்டு படிப்பில் முழு ஆர்வத்தை செலுத்தினார். டாக்டர் செல்வகீதா MBBS என்ற பட்டத்தை பெற்றுக் கொடுத்தது வறுமைதான் என்று அவர் ஆரம்பத்திலேயே சொல்லிவிட்டார். மூத்த மகள் லட்சுமி வந்தாச்சின்னு சொல்லுவாங்க, மக பிறந்தா. அந்த அடிப்படையில் சிவாஜி கணேசன் நடித்த படம் வரைக்கும் இயக்கினார் கஸ்தூரி ராஜா. இந்த யாரிய இந்த கஸ்தூரி ராஜா? அவருடைய தாய்மொழி தெலுங்கு, பிறந்தது தேனி மாவட்டம். தேனி மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமம், அங்கே தான் அவருடைய குலதெய்வம்லாம் இருக்குது. சும்மா நான் ஏதோ பேசுகிறேன் லொலோலாயி அப்படின்னு நினைக்காதீங்க, நான் அங்கெல்லாம் போயிருக்கேன். அப்போது குலதெய்வத்தை மிகவும் நம்பிக்கையோடு வேண்டிக் கொண்டிருப்பவர் கஸ்தூரி ராஜா. படங்கள் சில தோல்வியடைந்தாலும் முதலில் அவருக்கு இயக்கும் வாய்ப்பை கொடுத்தது ராஜ் கரண். ரெட்ஸ் அண்ட் ஆர்ட் கிரியேஷன் சார்பில் படத்தை இயக்கினார் கஸ்தூரி ராஜா. அந்த படத்தை தயாரித்தார் ராஜ் கரண். படம் சுமாராக தான் போச்சு. ஆனால் இருவருக்குள்ளும் சிறு கருத்து வேறுபாடு வந்தது. கஸ்தூரி ராஜா, ராஜ்கிரண் இருவருக்கும் மன வேறுபாடுகள் வந்தன, பிரிந்தனர். ஆரம்ப காலத்தில் இயக்குனர் விசுவிடம் சினிமா பயின்றவர் கஸ்தூரி ராஜா. எப்படி சினிமா, எப்படி குடும்பம் என்பதை மேல்தட்டு குடும்பத்தை விசுவிடமிருந்து கற்றுக்கொண்டார் செல்வராகவன்.
சென்னையிலே அடிமட்டத்திலே வாழ்ந்து சினிமாவை தெரிந்து கொண்டார் செல்வராகவன். எல்லாம் இயல்பான படங்கள் என்றால் மிகாதது. பசங்க ரெண்டு பேருமே நல்லா படித்தாங்க, ஆனால் சரியாக பாஸ் ஆகலை, அவ்வளோதான். அதனால் இரண்டு பேருடைய கவனமும் சினிமா பக்கமே சென்றது. சரி, பசங்களுக்கு ஒரு படம் எடுப்போம் என்று சொல்லி எடுத்த படம் தான் துள்ளுவதோ இளமை. மிகவும் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு படம் எடுத்தார் துள்ளுவதோ இளமை. ஆனால் மகன்கள் செல்வராகவன், தனுஷ் ரெண்டு பேருக்கும், ரெண்டு பேருடைய படைப்புத்தன்மைக்கும் கஸ்தூரிராஜா படைப்புத்தன்மைக்கும் வித்தியாசம் வந்தது. எப்படி? அவர் போன ஜென்ரேஷன், இந்த ஜென்ரேஷன் பசங்க. அப்பா அப்பா கிட்ட சொன்னாங்க, அப்பா நீங்கள் போன ஜென்ரேஷனில் இருக்கீங்க, சிவாஜி கணேசன் வச்சு படம் எடுத்தவங்க நீங்கள், இன்னும் சிவாஜி கணேசன் சமயத்திலே இருக்கீங்க, அந்த நேரத்தில் இருக்கீங்க, இப்போ வேறு. அதுக்கப்புறம் 30 வருஷம் ஓடிப்போச்சு. அதனால் நாங்கள் கொஞ்சம் இளமையாக படம் எடுக்கிறோம், படத்து பேர் துள்ளுவதோ இளமை என்று சொன்னார்கள். சரி, பசங்களையும் சினிமாதான் முடிவு பண்ணியாச்சு என்று சொல்லி அந்த அவளுடைய படைப்புக்கு சுதந்திரம் கொடுத்தார் கஸ்தூரிராஜா. அதுதான் துள்ளுதோ இளமை. அப்போ ஆரம்ப காலத்தில் பட்ஜெட் படம் தான், ஆனால் கவர்ச்சியை மூலதனமாக வைத்து துள்ளுதோ இளமை படம் வெளிவந்ததால் படம் வசூலில் சக்கை போடு போட்டது. அதற்கு பிறகு மெல்ல மெல்ல தனுஷ் கதாநாயகனாகிறார். சின்ன படங்கள் நாயகனாக தனுஷ் உருவாகிறார். தனுஷ் நான் ஆரம்பத்திலேயே அவருடைய படங்களில் நடித்திருக்கிறேன். மேக்கப் ரூமில் உட்கார்ந்தா சிந்தனை முழுக்க சினிமாவையே சுற்றி கொண்டிருக்கும் தனுஷ். யார்கிட்ட பேசினாலும் சினிமாவை பற்றி தான் பேசிக்கிட்டு இருப்பார் தனுஷ். இந்த சூழ்நிலையில் செல்வராகவன் மீண்டும் படத்தை இயக்குகிறார். தம்பியை வைத்தே படத்தை இயக்குகிறார். சோனியா அகர்வால் கதாநாயகி, படம் சூப்பர் ஹிட்டு. தொடர்ந்து தம்பியை வைத்து வெற்றி படங்கள் இயக்குகிறார். அதுக்கப்புறம் புதுமுகங்களை வைத்தும் வெற்றி படங்களை இயக்கியிருக்கிறார் செல்வராகவன். கஸ்தூரிராஜா கொஞ்சம் ஓய்வெடுத்து கொண்டார். அந்த நேரத்தில் மூத்த பையன் செல்வராகவன் இயக்குனர் ஆகிவிட்டார், இளையவன் தனுஷ் கதாநாயகன் ஆகிவிட்டார். ஆரம்ப காலத்திலே வருங்கால புருஸ்லி என்று தனுஷை விமர்சித்து எழுதினேன். ஏன்னா ஒல்லியான தேகம், அப்படியே இந்த புருஸ்லி மாதிரியே சண்டைகளை போட்டுக்கொண்டிருந்தார் தனுஷ். அதனால் ஆக்ஷன் ஹீரோவாகவும் அவர் பரிமளித்தார். அப்போல்லாம் அவர் மேலே கிசு கிசுவே இல்லை, நல்லா கவனிக்கணும். கிசு கிசு இல்லாமல் தன்னிச்சையாக திறமையை முதலீடாக வைத்து வளர்கிறார் தனுஷ். இந்த நேரத்தில் ஒரு கிசுகிசு வருகிறது. தனுஷ் நடிகர் ரஜினிகாந்துடைய மகள் ஐஸ்வர்யா காதலிப்பதாகவும் விரைவில் திருமணம் நடக்கப் போவதாகவும் செய்திகள் வருகின்றன பத்திரிகைகளில். இதை தனுஷும் மறுக்கவில்லை, ஐஸ்வர்யாவும் மறுக்கவில்லை, கஸ்தூரிராஜாவும் மறுக்கவில்லை, ரஜினிகாந்தும் மறுக்கவில்லை. ஆனால் தொடர்ந்து இந்த செய்திகள் வந்ததும் கொஞ்சம் அதிர்ச்சி அடைஞ்சார் ரஜினிகாந்த். என்னடா, ஏன்னா பெண்ணை பெற்றவனாச்சு இல்லையா, ஏன்னா பெண்ணை பற்றி இப்படி ஒரு கிசு கிசு வருதுன்னா அப்புறம் எவன் பொண்ணுவன் மாப்பிள்ளை கொடுப்பான், மாப்பிள்ளை அதாவது இப்படி ஒரு தகவல்கள் கசிந்து கொண்டே இருந்தால் மகளுக்கு பிறகு எவன் புருஷன் கிடைப்பான் என்ற காரணத்தினால் இந்த கிசு கிசு உண்மைதானா, தகவல் உண்மைதானா என்று கஸ்தூரிராஜாவிடம் விசாரிக்கிறார். கஸ்தூரிராஜா, அப்படி பையன் தம்பி ஒன்றும் சொல்லலையே, தனுஷ் ஒன்றும் சொல்லலையே, பத்திரிகையில் மட்டும் நான் படித்தேன்னு சொன்னார். அதற்கு பிறகுதான் ஐஸ்வர்யாவை கேட்கிறார், நான் ஒரு நடிகரை திருமணம் செய்து கொள்வது என்று முடிவில் இருக்கிறேன் என்று உறுதியாக சொன்னார் ஐஸ்வர்யா. அப்போது நடிகர் என்று சொன்னால் தனுஷ் முன்னேறி கொண்டிருக்கிற நடிகர், கல்யாணம் பண்ணிக்கிறியா, சரி என்று சொன்னார். அப்போதும் இடையில் வயசு வித்தியாசம் குறுக்கிட்டா இருந்தது. ஐஸ்வர்யாவை விட தனுஷ் 6 வயது சின்னவர், இளையவர். ஆனால் அது ஒரு பெரிய விஷயமா அப்போது படலை. ஏன்னா அதுக்கு முன்னோடியாக அமிதாப் பச்சனுடைய மகன் அபிஷேக் பச்சன் ஐஸ்வர்யா ராயை விட மிகவும் இளையவர். ஐஸ்வர்யா ராயும் அபிஷேக் பச்சனும் காதலித்தே திருமணம் செய்து கொண்டார்கள்.
எனவே முன்னுதாரணம் இருப்பதால் பரவாயில்ல, வயசு வித்தியாசம் என்ன இருக்கு அதில் ஒன்றும் இல்லை என்று சொல்லி திருமணம் செய்து வைத்தார்கள். திருமணம் பிரம்மாண்டமாக நடந்தது. முதல் 3 வருடங்கள் இன்பமாக கணவன் மனைவியாக நெருக்கமாக வாழ்ந்தது உண்மைதான். கஸ்தூர்ராஜா தன்னுடைய மகளை சூப்பர் ஸ்டார் பொண்ணு மாதிரி இல்லாமல் எல்லாருமே அந்யோன்யமாக இருந்தார்கள். செல்வராகவனுக்கும் சோனியா அகர்வாலுக்கும் காதலிச்சு திருமணம் நடந்துச்சு. சோனியா அகர்வால் தனுஷ் கட்டு, சோனியா அகர்வால் செல்வராகவன் தனுஷ் ஐஸ்வர்யா ஒரே கூட்டு குடும்பமாக இருந்தார்கள். எப்போ 7.5 சனி ஆரம்பிக்குதுன்னு சொன்னால், 3 என்ற படத்தை ஒண்டர் ஃபார் வில்லிம் சார்பில் தனுஷ் தயாரிக்கிறார். நான் எப்படியாவது டைரக்டர் ஆக வேண்டும் என்று வற்புறுத்துகிறார். ஆரம்பத்திலே வற்புறுத்தா ரஜினிகாந்த் பணத்தில் அவர் டைரக்டர் ஆகிருக்கலாம். கணவன் பார்த்தார், சரி ரைட்டு என்று சொல்லி மனைவியை உற்சாகப்படுத்த வேண்டும் என்ற காரணத்துக்காக 3 என்ற படத்தை கதை திரைக்கதை வசனம் எழுதி தன்னுடைய மனைவி ஐஸ்வர்யாவை இயக்குநராக போட சம்மதிக்கிறார். சொந்த படம் எடுக்கிறார் தனுஷ். அந்த கதை வந்து கொஞ்சம் இளமை, துள்ளுவதும் இளமை மாதிரி, கல்லூரி பள்ளி மாணவர்களுடைய காதல் கதை. பள்ளி மாணவர்களில் மெச்சூரிட்டியே இல்லாமல் என்ன 10th ஸ்டாண்டர்ட் பிள்ளைகள் பற்றி காதலிச்சா எப்படி இருக்கேன். அப்போது இளமையின் காரணமாக ஐஸ்வர்யா அதில் பல புதுமைகளை புகுத்துகிறார். அந்த சமயத்தில் அவர் கணவனாக தனுஷை நினைக்கவில்லை, கதாநாயகனாக நினைத்தார். படத்துக்கு கதாநாயகி சுருதி ஹாசன், மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. அதாவது கமலஹாசன் மகள், ரஜினிகாந்த் மருமை, ரெண்டு பேரும் லிப் கிஸ், உதட்டு முத்தம் கொடுக்குற அளவுக்கு படத்தை டைரக்ட் பண்ணுறாரு மனைவி. திரும்பவும் சொல்கிறேன், ஒரு கணவனை எப்படி இயக்குவது என்பதை வரம்பு மீறி போய்விட்டார் அது ஐஸ்வர்யா. ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக கொஞ்சி அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், என்னடா அது ஒரு மனைவி போய் இப்படி நடிக்க வச்சுருக்காங்களே அப்படி என்ற கேள்வி அப்போதே எழுந்தது. விமர்சனத்திலும் கூட நான் குறிப்பிட்டிருக்கேன், அங்கே 7.5 சனி முத்திருச்சு. எப்போவுமே கதாநாயகனுக்கு கதாநாயகன் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட்டு சூப்பர் ஆகிடுச்சு. அதாவது 10 ஓவராக பற்றிடுச்சு. ஐஸ்வர்யா தனுஷுடன் சுருதிஹாசன் வாழ்ந்து காட்டி விட்டார். சினிமாவில் மட்டும் காதலர்கள் அல்ல, நிஜ வாழ்க்கையிலேயே கணவனையாக வாழ்ந்து காட்டி விட்டார்கள். பத்திரிகையில் போட்டு அந்த சமயத்தில் தனுஷ் மீது பயங்கர விஷயங்கள் வெளிவந்தன. அங்கே தான் கிசுகிசில் மாட்டுறாரு தனுஷ். அதற்கப்புறம் இந்த விஷயம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு போய், என்னடா இது நல்ல பையனாக இருந்தான் மருமகன் தனுஷ் இப்படி ஆகிட்டான்னு சொல்லி, முதலில் கமலஹாசனிடம் சொல்லி, கமலஹாசன் மகளிடம் நாசுக்கா சொல்லி, அப்புறம் இவர் செல்வராகவன்கிட்ட சொல்லி, செல்வராகவன் மகனிடம் சொல்லி, சுருதிஹாசனும் தனுஷும் பிரிந்தார்கள். அப்போவே தனுஷுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. அந்த சமயத்தில் எப்படின்னா, இசையமைப்பாளர் அனிருத் வந்து நம்ம ஐஸ்வர்யாவுக்கு முறை பையன் வேண்டும், இதனால் ரெண்டு பேரும் ஒன்றா இருப்பாங்க. அந்த பெரிய வீட்டுக்கு பசங்க தான் எல்லாமே தண்டிடிப்பாங்களே. கன்னத்தோடு கன்னம் வைத்து அனிருத்தும் ஐஸ்வர்யாவும் படங்கள் வலைதளங்களில் வந்தன. சரி, முறப்பையனா அப்படி தான் இருப்பாங்க என்று சொல்லி அதை யாரும் பெரிதுபடுத்தவில்லை. ஆனால் இருவருக்குள்ளே ஆழமான உறவு இருந்ததை கண்டுபிடித்து விட்டார் தனுஷ். மிகவும் நெருக்கமான நண்பர்கள் அனிருத்தும் தனுஷும். ஏன்னா சும்மா ஹாயா சும்மா அசால்ட்டாக போட்டாங்க ஒரு பாட்டு, அந்த பாட்டு சூப்பர் ஹிட் ஆச்சு. தண்ணி அடித்து கொண்டே பாடுகிற அந்த பாடல் அனிருத்து இசையில் தனுஷ் பாடியிருப்பார். அதுக்கப்புறம் அனிருத்து இசையில் பல பாடல்களை தனுஷ் பாடினார். ஆனால் அனிருத்தும் ஐஸ்வர்யாவும் நெருக்கமாக இருந்ததன் காரணமாகவே அனிருத்துடனான நட்பையும் உறவையும் முறித்து கொண்டார் தனுஷ். அதுக்கப்புறம் தனுஷ் படங்களில் அனிருத் இசை அமைக்கவே இல்லை. இது ஒரு பிரிவு மனைவிக்கும் கணவனுக்கும்.
இதில் இன்னொரு பிரிவு எப்படின்னா, செல்வராகவன் அப்பா கஸ்தூரிராஜா அவருடன் சம்பந்தியுடனே ரஜினிகாந்த் நேரடியாக மோதிவிட்டார். எப்படின்னு கேட்குறீங்களா, செல்வராகவன் தன்னுடைய சொந்த பட தயாரிப்புக்காக சில லட்சங்கள், ஒரு 70 லட்சரூபான்னு வச்சுங்களேன், 70 லட்சரூபா அளவில் தேனியில் தன்னுடைய தியேட்டர் மீது கடன் வாங்கியிருந்தார். அந்த கடனை சரியாக செலுத்தலை, கொஞ்சம் டபாச்சிட்டே இருந்தார்னு நினைக்கிறேன். இதன் காரணமாக அந்த கடன் கொடுத்தவர் கஸ்தூரிராஜா மேலே வழக்கு போட்டார். வழக்கில் என்ன சொன்னார்னா, கஸ்தூரிராஜா நான் யாரையும் மோசடி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நான் சீட்டர் கிடையாது, 420 கிடையாது, நானும் வசதியானவன்தான், வசதி மட்டும் இல்லை என்னுடைய மகன் தனுஷை தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய மகள் திருமணம் செய்திருக்கிறாள், அந்த வகையில் எனக்கு சம்பந்தி ரஜினிகாந்த், அதனால் ரஜினிகாந்த் பெயரை சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குதுன்னு சொன்னார். ஆனால் இந்த விஷயத்தில் அப்படியே லைட்டாக விட்டுருக்கலாம் ரஜினிகாந்த். என்ன செஞ்சிட்டார் என்னென்னா, அந்த நேரத்தில் ஒரு அறிக்கை வெளியிட்டார் ரஜினிகாந்த், கஸ்தூரிராஜா வாங்கின கடனுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை என்று சொல்லி அறிக்கை விட்டார். பொதுவாக சம்மந்தார்னு சொன்னால், சம்மந்தாருக்கு ஒரு சோதனை என்று வந்தால் சம்மந்தாரை விட்டு கொடுக்க மாட்டாங்க, அது நம்ம ஊரில் பண்பு. ஏன்னா செல்வராகனாவது பரவாயில்ல, மாப்பிள்ள வீட்டுக்காரன், ரஜினிகாந்த் பொண்ணு வீட்டுக்காரரு, பொண்ணை கொடுத்த இடத்துல இவரை வம்ப விலைக்கு வாங்கிட்டார் ரஜினிகாந்த். அன்றைக்கு இருந்து கஸ்தூரிராஜாவும் ரஜினிகாந்தும் நேருக்கு நேர் முகத்துக்கு முகம் சந்தித்ததே இல்லை, பேசியதில்லை. அதற்கு பிறகு போயஸ் கார்டன் பங்களாவுக்கு கஸ்தூரிராஜா, கஸ்தூரிராஜாவோட மனைவி செல்வராகவன் யாருமே வந்ததில்லை, எத்தனையோ நல்ல நாட்களில் வந்ததில்லை. இதில் முக்கியமான விஷயம், கணவனுக்கு அறிவுரை சொல்லியிருக்கலாம் ரஜினிகாந்த், இல்லைங்க அவர் நம்ம சம்பந்தி, அதனால் நீங்கள் அப்படி சொல்லிடக்கூடாது, அந்த 70 லட்சரூபா நம்ம கொடுத்துடலாம், நம்ம தான் கோடிக்கலாம் சம்பாதிச்சுக்கிட்டீங்களே நீங்கள் என்று சொல்லியிருக்கலாம், அதுவும் சொல்லவில்லை. ஆனால் லதா ரஜினிகாந்த் எப்படின்னா, ரஜினிகாந்த் அண்ணனையே போயஸ் கார்டன் பங்களாக்குள்ளே விடாது, தன்னுடைய பூஜை ரூமில் ரஜினிகாந்த் அண்ணன் சத்யநாராயணா படத்தை வச்சுருந்தார் ரஜினிகாந்த், அழுத்திக்கு வெளியே போட்டு லதா ரஜினிகாந்த். அந்த அளவுக்கு தன்னுடைய கணவனுடைய அண்ணன் மீது மரியாதை, அதே கணவனுடைய அண்ணனுக்கே மரியாதை கொடுக்காதவர் எப்படி சம்பந்தாருக்கு மரியாதை கொடுப்பாரு? அதனால் அதை ஒன்று டேக் இட் ஈஸி பாலிசி எடுத்துட்டார், அட பேசலன்னா விடுங்க, அதான் மரும நம்மோடு இருக்கார் என்று சொல்லிவிட்டார். இங்கே சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போதைய சூழ்நிலையில் ரஜினிகாந்துடைய புகழ், அந்த ரஜினிகாந்துடைய புகழ் நிழலில்தான் தனுஷ் வளர்ந்தாருன்னு சொன்னாங்க. சத்தியமாக இல்லை, எந்த சூழ்நிலையிலும் எங்கள் மாமா சூப்பர் ஸ்டாரு அப்படி என்று சொல்லிக்கொள்வதே இல்லை, அங்கிள் என்று தான் சொல்வார். அது மட்டும் இல்லை, வெளிப்படையாக பேசும்போது தலைவர் ரஜினிகாந்த் என்று தான் சொல்வார். தனுஷ் தன்னுடைய சொந்த நிறுவனம் கடனில் மூழ்கி மூடிய பொழுது மாமனாரிடம் 10 பைசா உதவி கேட்காதவர் தனுஷ். அதே மாதிரி ரஜினிகாந்த் ரசிகர்களை என்னுடைய ரசிகர்கள் என்று ஒருபோதும் சொன்னதில்லை. ரஜினிகாந்த் பாலிட்டிக்ஸில் இருக்கும்போது ரஜினிகாந்த் பாலிடிக்ஸுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லையே தவிர ஆதரவு ஒருபோதும் தனுஷ் தெரிவித்ததே இல்லை, அவர் அரசியலுக்கு அப்பாற்பட்டு தான் இருந்தார். சொந்த திறமையில் 2 முறை தேசிய விருது வாங்கினார் தனுஷ், சிறந்த நடிகர் என்று சொல்லி, அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் மாமனார் ரஜினிகாந்த், சிறந்த நடிகர் பட்டம் என்று கூட பத்திரிகைகள் கொடுத்துருக்குமே தவிர தமிழக அரசு கொடுத்துருக்கலாம், தேசிய விருது ஒருபோதும் நடித்து வாங்கியதில்லை ரஜினிகாந்த். ஸோ அந்த இடத்துல ரஜினிகாந்தையும் ஓவர் டேக் செய்து விட்டார் தனுஷ் என்று தான் சொல்ல வேண்டும். ரஜினிகாந்த் ஒரே ஒரு இங்கிலீஷ் படத்தில் நடித்தார், அந்த படம் சரியாக போகலை, ஆனாலும் கெத்து கட்டினார், ஆமாம் இங்கிலீஷ் படத்தில் நடித்தவர் ரஜினிகாந்த். ஆனால் அதே மாதிரி இந்தி படத்துலையும் 2 படத்தில் நடித்தார், துரத்தி விட்டான ரஜினிகாந்த் போய தமிழ் பக்கம்னு சொல்லிவிட்டு. ஆனால் இந்தி படங்களிலும் வெற்றி படங்களில் நடித்து கொண்டிருக்கிறார் தனுஷ். ஹாலிவுட்டிலும் முதல் படத்தை தொடர்ந்து 2வது படம்,
பெரிய இயக்குனருடைய இயக்கத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறார் தனுஷ். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்று சொல்லிக்கொள்ளலாமே தவிர நடிப்பு இயக்கம் என்ற விஷயத்தில் பார்த்தோமேனால் மாமனாரை ஓரங்கட்டி விட்டார், மாமனாரை மிஞ்சி விட்டார் தனுஷ் என்று தான் சொல்ல வேண்டும். ஒருபோதும் ரஜினிகாந்த் தயவில் தனுஷ் வாழ்ந்ததே இல்லை. தனுஷ் ரஜினிகாந்தோடைய தொடர்பு இல்லாமலேயே கதாநாயகன் ஆகிவிட்டார். முன்பே ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாராக இருக்கும்போது அவரும் ஒரு பக்கத்தில் வெற்றி படங்கள் கொடுத்து கொண்டிருந்தார் தனுஷ். அதேமாரி தன்னுடைய மகள் சொந்த பங்களா கட்ட வேண்டும் என்று சொன்னதும் கொஞ்சம் கடனுக்கு இடத்தை வாங்கி போட்டார் பாய்ஸ் கார்டனில். அதில் கொஞ்சம் கடனாளியானது தனுஷ் உண்மைதான். ஆனால் அந்த சமயத்தில் ஆரம்பத்தில் ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு, வாஸ்து சரியில்லை, உங்களுடைய கட்டிட வடிவமைப்பு சரியில்லைன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு தனுஷ் வந்து அதெல்லாம் இல்லை, எனக்கு தெரிஞ்ச இன்ஜினியர் தான் என்று சொல்லி சொல்லிவிட்டார். அந்த கட்டிடம் கட்டும் பொழுதே கருத்து வேறுபாடு ரஜினிக்கும் தனுஷுக்கும் ஏற்பட்டு விட்டது. அந்த சமயத்திலும் அவர் தனுஷுக்கு பொருளாதார ரீதியாக உதவி செய்யவில்லை. எப்போதெல்லாம் கடனில் மூழ்கினாரோ அப்போதெல்லாம் தானே எழுந்து புதிய படங்களில் நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டு அந்த வாங்கிய சம்பளத்தில் கடனை அடைத்தார் தனுஷ். தவிர ரஜினிகாந்த் தயவை அணுகியதே இல்லை என்பது தான் உண்மை. அவருடைய தனுஷுடைய வளர்ச்சி தனி வளர்ச்சி, அவருடைய சொந்த வளர்ச்சி. நிறைய பேர் சொல்கிறாங்க அதெல்லாம் பொய், ரஜினிகாந்தின் மருமகன் என்று நாம் சொல்லிக்கொண்டோம், எல்லாரும் சொல்லிக்கிட்டாங்க, அது உண்மைதான். ஆனால் ரஜினிகாந்த் மருமகன் என்று சொல்லி ரஜினிகாந்த் சொத்திலேயோ இல்லாட்டி அவருடைய வருமானத்திலேயோ பங்கு கேட்டவர் அல்ல தனுஷ். அது மட்டும் இல்லை, ஒரு படத்தில் நடித்து கொடுத்தார் ரஜினி, அதற்கும் சரியான சம்பளத்தை கொடுத்து விட்டார் தனுஷ். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறவில்லை என்பது உங்களுக்கு தெரியும். ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னு சொன்னால், தனுஷுக்கு ரஜினிகாந்தால் பெரிய ஆதரவில்லை, ஆனால் தனுஷ் தன்னுடைய மருமகன் என்று ரஜினிகாந்த் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். ஏன்னா ரெண்டு இடம் தேசிய விருது வாங்கின நடிகர். அது மட்டுமில்லாமல் அரசியல் சார்பில்லாமலேயே நான் அரசியலுக்கு வருவேன் அரசியலுக்கு வருவேன் ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி ஒருபோதும் தனுஷ் சொன்னதே இல்லை. நடிப்பு திறமை அதை வைத்தே முன்னுக்கு வந்தவர் தனுஷ். ஆனால் இங்கே ரஜினிகாந்தையுடைய மகள் ஐஸ்வர்யாவை பொறுத்தவரையில் என்ன விஷயம்னா, ஐஸ்வர்யாவுக்கு தான் சூப்பர் ஸ்டார் மகள் என்ற நினைப்பிலிருந்து மாறவே இல்லை. நாம் தனுஷுடைய பொண்டாட்டி என்று அவர் மனதில் ஆழமாக பதியவில்லை. நாம் சூப்பர் ஸ்டார் மக, நாம் சூப்பர் ஸ்டார் மக என்று இருந்தது தான் அங்கே ஒரு கோளாறு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லை, நாம் தவறு செய்தவர், தன்னுடைய கணவர் தவறு செய்பவர், சினிமாவில் இருக்கோம், இதெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து சந்தேகப்படாமல் வாழ்ந்திருந்தால் இந்த பிரிவு வந்திருக்கவே வந்திருக்காது. தனுஷ் ஐஸ்வர்யா மீது சந்தேகப்பட்டார், ஐஸ்வர்யா தனுஷ் மீது சந்தேகப்பட்டார். இதன் காரணமாக ஏனென்றால் அமலாபால் விஷயம்லாம் கொஞ்சம் ஐஸ்வர்யா மனதை ரணகலப்படுத்தியது உண்மைதான். போதை பழக்கம் உள்ள ஐஸ்வர்யா இந்த கணவன் மீது உள்ள கசப்பின் காரணமாக போதை மருந்தினுடைய அளவை அதிகமாக்கி கொண்டார். இதன் காரணமாக நைட்டில் அளவுக்கு மீறிய போதை மயக்கத்தில் இருந்தார். ரஜினிகாந்த் சொன்னார், ஏம்மா நானே வயசாகி போச்சு, இப்போ குடிக்கிறது விட்டுட்டேன், நீ குடிக்கிறது எனக்கு மனது கஷ்டமாக இருக்குது அப்படி என்று சொன்ன நேரத்தில், இனிமே அவனோட நான் வாழ மாட்டேன், வாழ்ந்தால் நான் தனியாக வாழ்வேன், இனிமே அவன் துணை எனக்கு தேவையில்லை என்று சொல்லுகிற பொழுது எவ்வளோ தேற்றி பார்த்தார், கேட்கவில்லை ஐஸ்வர்யா. ரொம்ப ஓவராக போயிட்டே இருந்தவுடனே ரஜினிகாந்தே சொன்னார், சரிம்மா நீ எந்த முடிவு எடுத்தாலும் எனக்கு சந்தோஷந்தான், என்ன சொன்னோன்னா இல்லை நான் பாரத் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டார். அந்த பக்கம் தனுஷை சமாதானப்படுத்துவதற்கான முயற்சியில் ரஜினிகாந்த் ஈடுபடவில்லை. காரணம், தனுஷுடைய ஃபேமிலி யாருடையும் இவருக்கு அட்டாச்மெண்ட் இல்லை ரஜினிகாந்துக்கு. அதனால் அந்த அடிப்படையில் பார்த்தா அங்கே அவரை திருப்திப்படுத்துறதுக்கான வாய்ப்பே இல்லை. இதன் காரணமாக இரத்த கண்ணீர் வடித்தபடி
இந்த விவகாரத்துக்கு சம்மதித்து விட்டார் ரஜினிகாந்த். ஏன்னா அவருக்கு மகள் விவகாரத்தை செய்வது ஒன்றும் புதிதில்லை. ஏற்கனவே இளைய மகள் சௌந்தர்யா முதல் கணவனை குழந்தை இருந்தபோதும் விவகாரத்து செய்தவர். அங்கேயும் பிரச்சனை எப்படி வந்துச்சுன்னு சொன்னால், சௌந்தர்யா போன இடத்துல சூப்பர் ஸ்டார் மகள் என்ற எண்ண மனப்பக்குவத்திலேயே நடந்து கொண்டார். அது பூந்த வீட்டில் பிடிக்கலை. எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க, இல்லைங்க நான் செல்லமாக வளர்த்துட்டேன் எத்தனை தடவை ரஜினியான்னு சொல்லி பார்த்தாலும் தினசரி நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டது தவிர குறையலை. வேறு வழி இல்லாமல் கணவனை விட்டு அவராகவே பிரிந்து வந்து விட்டார் சௌந்தர்யா. சரி, மகளை இங்கே வந்துட்டா என்ன செய்ய முடியும், ஒத்த காலில் நிற்கிறா, நான் வந்து என் புருஷனோட வளமாட்டேன்னு. சௌந்தர்யாவும் கணவனை விட்டு பிரிந்து துயரம் இருந்தது. சரி, இளையவளும் அப்படியே விவகாரத்து பண்ணிட்டா, நம்ம ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம், சரி இவளும் அதேமாரி சொல்கிறா பார்ப்போம் என்று சொல்லி முடிவெடுத்து விட்டார். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் ஐஸ்வர்யாவை தனியாக விட மாட்டார் ரஜினிகாந்த். அவர் கையில் சில நல்ல மாப்பிள்ளைகள் இருக்கிறார்கள், அது தொழிலதிபர்களும் இருக்கிறார்கள். அவர்களில் ஒருவரை திருமணம் செய்து கொள்வதற்கான வாய்ப்பு ஐஸ்வர்யாவுக்கு இருக்கிறது. அதனால தான் துணிந்து இந்த விவகாரத்துக்கு சம்மதித்து விட்டார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். எனவே எந்த சூழ்நிலையிலையும் தன்னுடைய இரு மகள்களையும் பாதுகாவலனாக கண்டிப்பாக ரஜினிகாந்த் இருப்பார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யாவோட வயசில் குறைஞ்சவர் தனுஷ். அவரும் மனதில் யாரையாவது நினைத்திருக்கலாம், சரி 18 வருஷம் ஆகிப்போச்சு, எவ்வளோ நாளைக்கு தான் இதே சண்டையோட சந்தேகத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பது என்ற முடிவுக்கு வந்து அவரும் விவகாரத்தை கேட்டு விட்டார். இனிமேல் இருவரும் வாழ முடியாது என்ற சூழ்நிலைக்கு வந்த பிறகு தான் தனுஷும் விவகாரத்து முடிவை எடுத்திருக்கிறார். அதில் எந்தவித மாறுபட்ட கருத்தும் இல்லை. அவரும் விரைவில் மறுமணம் செய்வார். ஆனால் அந்த ரெண்டு பசங்க என்ன ஆச்சு அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, 3 படத்தினுடைய சிறப்பு அம்சங்களை பார்த்து சிபாரசின் பேரில் அமெரிக்காவில் சர்வதேச விழாவில் 3 படம் கலந்து கொண்டு விருது வழங்கப்பட்டது. இந்த விருதுக்கு சிபாரிசு செய்தவர், முன்னின்று வாங்கி கொடுத்தவர் பிரகாஷ் சுவாமி என்கிற மூத்த பத்திரிகையாளர். அவரே இந்த தகவலையிடம் தெரிவித்தார். விருது என்றதும் அமெரிக்க தமிழர்கள் எல்லாருமே பார்க்க வருவார்கள், தனுஷும் ஐஸ்வர்யாவும் வருவாங்கன்ட்டு. அப்போ ஐஸ்வர்யாவிட்ட சொல்லியிருக்காரு பிரகாஷ் சுவாமி, இந்த மாதிரி அம்மா கண்டிப்பாக நீ தனுஷையும் கூப்பிட்டு வரணும் விருது வாங்கும்போது, அப்போ தான் சிறப்பாக இருக்கும், எனக்கும் சந்தோஷமாக இருக்கும், விழா கமிட்டியாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு. இல்லை என் பிடிச்சவன் கண்டிப்பாக வருவார் அப்படி என்ற சொன்னதின் பேரில் தான் விருதுக்கான விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறார் பிரகாஷ் சாமி. அமெரிக்க விமான நிலையத்திலே வரவேற்க காத்திருக்கிறார் பிரகாஷ் சாமி. ஆனால் தனியாக போய் நிற்கிது ஐஸ்வர்யா. எங்கம்மா தனுஷுன்னு கேட்டதுக்கு, இல்லை இல்லை அவர் வரல, நீ தனியாக போயிட்டு சொல்லிவிட்டார் என்று சொன்னதுமே தூக்கி வாரி போட்டது பிரகாஷ் சாமிக்கு. அப்போவே ஐஸ்வர்யாவுக்கும் தனுஷுக்கும் பிரிவு ஆரம்பித்து விட்டது, உறுதியாகிவிட்டது. அதற்கப்புறம் இப்போ சமீபத்தில் அமெரிக்காவில் படப்பிடிப்புக்கு போனார் தனுஷ். ஆரம்பத்திலே தன்னுடைய குழந்தைகளை அழைத்து கொண்டு போய்விட்டார். பிறகு தனுஷும் அந்த அமெரிக்க பயணத்தில் கலந்து கொண்டார். என்ன காரணத்தினாலேயோ அமெரிக்காவிலேயே ஐஸ்வர்யாவுக்கும் தனுஷுக்கும் கருத்து வேறுபாடு வந்திருக்கிறது. சொல்லாமல் கொல்லாமல் அமெரிக்காவிலிருந்து தமிழகம் பறந்து வந்து விட்டார் ஐஸ்வர்யா. மீண்டும் 10 நாள் 15 நாள் கழித்தான் பசங்க 2 மகன்களையும் அழைத்து கொண்டு வந்தார் தனுஷ். தனுஷ் மீது அவருடைய மகன்களுக்கு பாசம் அதிகம். ஆனால் பெற்ற மகன்களிடம் இல்லாத பாசத்தை அப்பாவிடம் காட்டி கொண்டிருக்கிறார் ஐஸ்வர்யா. இதனால் அந்த 2 மகன்களும் தனுஷுடன் கூட வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை கோர்ட்டு மூலம் எனக்கு ஒரு பையன் கொடுத்துருங்க அப்படி என்று சொன்னால் ஐஸ்வர்யாவுக்கு 1 மகன் அவரோடு வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா சௌந்தர்யா அவர் பெற்ற மகனை தன்னோடு வைத்து கொண்டார், தன்னுடைய 2வது கணவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அந்த பையன். அதே மாதிரி தனுஷுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் பிறந்த 1 மகன் கண்டிப்பாக ரஜினிகாந்த் குடும்பத்தோடு இருக்கலாம். இல்லை எனக்கு 2 பசங்களும் வேணும் என்று சொன்னால் அது கஸ்தூர் ராஜா தனுஷுடைய தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்தது.
அந்த பசங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. ஏன்னா பசங்க பெரிய பசங்க ஆகிட்டாங்க, யாரோடு வாழ வேண்டும் என்கிற தீர்மானிக்கிற உரிமை அந்த பசங்களுக்கு உண்டு, அதாவது ரெண்டு மகன்களுக்கும் உண்டு. அதனால் அந்த பசங்களுடைய எதிர்காலத்தை அந்த பசங்களே தீர்மானித்துக் கொள்வார்கள். எது எப்படியோ தனுஷ் மறுமணம் உறுதி, ஐஸ்வர்யா மறுமணம் உறுதி. தனுஷும் மறுமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழ வேண்டும், ஐஸ்வர்யாவும் மறுமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழ வேண்டும். இதுவே நமது விருப்பம், உங்கள் விருப்பம். இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். தகவல்கள் அனைத்தும் உண்மை அனுபவங்கள். எனவே ப்ளூம்பப் சேனலை ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க, உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கமும் நன்றியும். வாழ்க வளமுடன்.